செபி தலைவருக்கு எதிராக நாடு முழுவதும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்தை நடத்த போவதாக அறிவிச்சிருக்கு. ஆமாங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இவங்க வந்து ஏற்கனவே வந்து அதானி குழும 1.5 வருஷம் முன்னால் வந்து அதானி மேலே வந்து ஹிண்டன்பர்க் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. அதில் வந்து அவங்க ரவுண்ட் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க, அதாவது பணம் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பிக்கு போய் பிகேலேருந்து சிகே போய் சிலேருந்து டிக்கு போய் மறுபடியும் ஏகே வந்துடுது. இந்த மாதிரி வந்து சில கம்பெனிகள் மூலமாக மிடில் ஈஸ்டில் இருந்த ஒருத்தரும் ஒரு சைனீஸ் ஒருத்தரும் கூட சேர்ந்து அதில் நேரத்தில் அதானியோட பிரதர் வெளிநாட்டில் இருக்கார், இவங்க மூணு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி பணத்தை வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அவர் கொடுத்தாரு. எந்த அக்கௌண்ட்டு எந்த பேர் எந்த இது எல்லாம் கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தப்போ அன்றைக்கே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன கேட்டாங்கன்னாக்க, இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நீங்கள் உடனே அமைங்க. அதை வச்சு அதை வந்து செபி இருக்கு பாருங்கள், செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஷேரு அந்த மார்க்கெட்டு அந்த இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அவங்க கூட வந்து கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் இவங்களும் ஆல்மோஸ்ட்டு வந்து பேரலாக ஒர்க் பண்ணுறவங்க. அதானி பேரில் முதல்லேருந்தே வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சந்தேக கண்ணோடு தான் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த அரசாங்கம் அவரை பார்க்க வேண்டும். ஏன்னாக்கா வந்து இந்த உலகத்திலேயே அதிகமாக பணக்கார உள்ள அதிகமாக பணம் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்பர் ஒனில் இருந்துக்கிறவர் 10 ஆண்டுகளில் வந்துட்டாருனாக்க, அதுக்கு முன்னே ஒரு 5 ஆண்டில் வந்து மோடி அங்கே இப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ வந்தாருனாக்க, இது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதானி இப்போ அம்பானி கூட நீங்கள் என்ன சொல்லலாம்னாக்க, தீருபாய் அம்பானி அவர்கள் ஆரம்பித்து 50 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஒருவர் வந்து 15 நாட்டில் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர் ஆகிறாருனாக்க, தேர் இஸ் ஆல்வேஸ் அ க்ரைம் பிஹைண்ட் அ ஃபார்ச்சூன் ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன க்ரைம் இந்த கேஸில், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால் வந்து அவங்க மேலே எப்போவுமே ஒரு கண் வைங்கன்னா சொல்லியிருக்காரு. நீங்கள் அதே மாதிரி இந்த ஹிண்டன்பர்க் வந்த உடனே என்ன கேட்டோம், எங்களுக்கு இருந்த சந்தேகம் இப்போ கொஞ்சம் தெளிவாகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கான ஒரு காரணத்தை வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுற நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. நாங்கள் வந்து ஒரு குற்றவாளியாக இல்லையான்னு நாங்கள் இப்போ சொல்லலை, ஆனால் ஒரு குற்றவாளியாக இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைச்சு அதன் மூலமாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னு சொன்னோம். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்து இவங்களும் என்ன சொன்னாங்கன்னாக்க, செபி தான் அந்த இன்வெஸ்டிகேஷனை பார்க்கும், இதுக்குள்ளே அவங்க ரிப்போர்ட்டை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட் அவங்களால கொடுக்க முடியல, கொஞ்சம் டிலே பண்ணாங்க, ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க ஹிண்டன்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து யாரை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னீங்களோ அவங்களே அதில் பங்குதாரராக இருக்காங்க. இப்போ அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே, நீங்கள் வந்து கோஷ் அவங்க ஃபேமிலி ரெண்டு பேருமே வந்து எந்த ஐலண்ட்லேருந்து எங்கேருந்து பணம் ரீரூட் ஆகி வந்திருக்கோ அந்த பணத்துலேயே இவங்களுக்கு வந்து அவங்க பேர் இருக்குது, அதில் அந்த இதில் வந்து இவங்க ஷேர் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆள் மேலே குற்றத்தை சாட்டிட்டு அந்த குற்றத்துக்கு கூட தொடர்ந்தியாக உடந்தையாக இருந்தவரையே வந்து நீங்கள் தான் அவர் குற்றம் செஞ்சுருக்காரா இல்லையான்னு சொல்லணும்னா இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம், ரெண்டு விஷயம் கேட்குறோம். ஒன்று, முதல்ல அவங்க ரிசைன் பண்ணணும். ஏன்னா இனிமேலும் அந்த இடத்துல ரிசைன் பண்ணி இல்லை பண்ணாமல் இருந்தாங்கன்னாக்க அவங்க அந்த என்ன இன்வெஸ்டிகேஷன் நடக்க போதோ அதை அந்த இன்வெஸ்டிகேஷன் அதை பாதிக்கும் அவங்க இருக்கிறது. ரெண்டாவது வந்து அவங்கள உடனடியாக எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆளை ஒரு இன்டிகிரேட்டட் ஆளை வந்து செபிக்கு சேர்மனாக போட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடருங்க. அதே நேரத்தில் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நீங்கள் உடனே அமைச்சு அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் வந்து நீங்கள் வந்து உடனே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நீங்கள் வந்து இன்றைக்கி 2G உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து சாக்கோ தலைமையில் வந்து இவங்க கேட்டப்போ ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கட்டி நாங்கள் உடனே அமைச்சோம் இன்றைக்கி பிசி சாக்கோ. ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு வந்து ஒரு டவுட்டு அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளியராக ஒரு ப்ரூஃப் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டவுட் வரும்போது இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் வந்து ஒரு நல்ல அரசாங்கத்தை நடத்துபவர் என்றால் நீங்கள் அதில் உடந்த இல்லாமல் இருக்கவர் இருந்தால், ஏன்னா இப்போ எல்லா டவுட்டும் என்னன்னாக்க உங்களுக்கு அதில் உடந்த இருக்கா இல்லையான்றது தான் டவுட்டு. இந்த நாட்டு பிரதமருக்கு அதானியோட இந்த பிஸ்னஸ் டீலிங்ஸில் உடந்தையாக இருக்காரா இல்லையான்றது தான் டவுட் இப்போ. ஸோ அதானி என்ன தப்பு பண்ணார், இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, கோஷ் என்ன தப்பு பண்ணான்றது மட்டும் கிடையாது, இதில் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் நீங்கள் நிரூபிங்க. நீங்கள் அவருக்கு தப்பு இல்லைன்னு நிரூபிங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம்.
ஆனால் இவருக்கு தப்பு இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்கு தப்பு இருக்குன்னு வெளியில் வந்திருக்கு. அது நாங்கள் நிரூபிக்கிறோம். ஒரு ரிசர்ச் நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசினா தானே, ஒரு கமிட்டியில் பேசினா தானே வரும். அதை தானே நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ யாருக்கும் எதிராகவோ ஒன்றும் கேட்கலையே. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பல பேர் வந்து கோடிக்கணக்காக பணத்தில், லட்சக்கணக்காக பணத்தில், 1000 ரூபாய் 2000 ரூபாய் போடுற ஏழை மக்கள்லாம் கூட இருக்காங்க. அவங்க ஏமாற்றப்படக்கூடாது. நீங்கள் அவருடைய தவறுகளால் அவர்கள் பணத்தை இழக்கலாம், ஆனால் வந்து மற்றவரோட மேனிப்புலேஷன்னால் அந்த அவர்கள் பணத்தை இழக்கக்கூடாது. இவங்க எல்லாம் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணிட்டுருக்காங்க. இதில் சஃபர் ஆகிறது வந்து ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இவங்க தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து சரி நல்லா இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டு, நம்ம ஏதோ போட்டால் நம்ம சம்பாதிக்கலான்ற அந்த எண்ணத்தோடு போடுறாங்க. அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது, அவர்களை ஏமாற்றக்கூடாது, அவர்களை வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ஜேபிசி கேட்குறோம். 91 பங்குச்சந்தை தரகர் ஹர்ஷத் மேத்தா அந்த விவகாரம் வந்து உங்களோட எப்படி உடம்புப்படுத்தினது, அந்த விஷயம்லாம் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பேசப்பட்டு தான் வருகிறது. இப்போ நீங்கள் வந்து பங்கு சந்தையில் வந்து ஏழை எளிய மக்கள்லாம் வந்து போட்ட பணத்தை வந்து ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்னு, அப்புறம் ஹர்ஷத் மேத்தா அது சம்மந்தமான உலர்கள் என்ன அன்னைக்கு இருந்த நரசிம்மராவ் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு வந்து நெருக்கடி ஏற்படுத்தினது, இதெல்லாம் இதையும் வந்து நீங்கள் இப்போ வந்து பேசுனா அதையும் எதிர்கொள்ள காங்கிரஸ் தயாராங்கிறேன். கண்டிப்பாக தயாருன்றேண்ணா. நீங்கள் ஹர்ஷத் மேத்தாவோட அந்த இஷ்யூ வந்து அன்றைக்கே வந்து பார்லிமெண்ட்டில் பேசப்பட்டு அதற்கான வந்து சில தலைகள் உருண்டன கூட உங்களுக்கு தெரியும். நான் பேரெல்லாம் யாரும் சொல்ல இன்றைக்கி. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் அது வந்தது. அது அதாவது வந்து இஷ்யூ வந்த உடனே சார், என்றைக்குமே காங்கிரஸ் வந்து இஷ்யூ வந்த உடனே அதை பார்த்து ஓடுற பார்ட்டி கிடையாது. அன்றைக்கி ஹர்ஷத் மேத்தா இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஏன் 2G இஷ்யூவும் தான் ஃபேஸ் பண்ணோம். இன்னும் வந்து 2G உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. எப்படி அரசியல் விமர்சகரும் மற்றபடி பொருளாதார வல்லுநர் எப்படி சொல்ல எடுத்துக்கிறாங்கன்னா, அன்றைக்கி 2G விஷயத்தில் வந்து ஜேபிசி கேட்ட பாஜகவுக்கு செபி விவகாரத்தில் மறுபடியும் ஜேபிசி கேட்குற காங்கிரஸ் என்ன, அதை அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி பார்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் ஒன்றா பாருங்கள். ஆனால் ஜேபிசி கேட்குறதுல தப்பு கிடையாது. அதுலேருந்து நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் ஒன்றா பாருங்களா, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதில் பத்து பேர் இருக்கிற இடத்துல 10 ஒப்பீனியன் இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு இதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இன்னொருத்தர் வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேபிசி வேணும் தான் எல்லாம் நினைப்பாங்க, பிஜேபிக்காரங்களை தவிர. ஏன்னா இது டைரெக்டாக வந்து இது போய் வந்து மோடி அட்டாக் பண்ணும். அதனால் அமித்ஷா பயப்படுறார், உடனே காங்கிரஸ் மேலே திருப்புறார். என்ன நீங்கள் காங்கிரஸ் மேலே என்ன திருப்புறீங்க, எதுக்கு திருப்புறீங்க, ஜேபிசி கேட்டதுக்கா? அதனால் நாங்களும் அதானியோட பொறுப்பு, அதானிக்கு பொறுப்பு நீங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதானியை வந்து வளர்த்து விட்டுறது நாங்கள் தான் சொல்கிறீங்க, அதானே நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சொன்னது அவர் சொன்ன குற்றச்சாட்டு, அமித்ஷா சொன்னது அதுதான், அதானி இவங்க தான் வளர்த்து விட்டாங்கன்ட்டு. எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ்ட்டை நாங்கள் வளர்த்து விட்டுருக்கோம், இல்லை 60-70 வருஷமாக இண்டஸ்ட்ரீஸ்ட்டை வளர்த்து விட்டுருக்கோம். ஆனால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை ஒரு ரூல், ஒரு ரெகுலேஷன், ஒரு இதுக்குள்ளே ஒரு லா லீகல் ஆக்ட் இதுக்குள்ளே தான் நான் ஆங்கிள்குள்ளே தான் வளர்த்து விட்டுருக்கோம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டெண்டரே இல்லாமல் ஏர்போர்ட் கொடுக்கறது, டெண்டரே இல்லாமல் போர்ட் கொடுக்கறது, டெண்டரே இல்லாமல் ரோடு கான்ட்ராக்ட் கொடுக்கறது, இப்படிலாம் நாங்கள் யாரையும் வளர்த்து விடல, இப்படியெல்லாம் நாங்கள் யாரும் வளர்த்து விடல. அதுவும் ஒரே ஆளுக்கு, அவரே தான் வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்னு எடுப்பார், பெங்களூர்னு எடுப்பார், பாம்பே போர்ட்டும் எடுப்பார், இங்கே இருக்கிற காரைக்கால் போர்ட்டும் எடுப்பார். எதை கேட்டாலும் கொடுத்துருங்க, இந்த ஏர்போர்ட் வேணுமா கொடுங்க, அது வேணுமா கொடுங்க, அந்த ரோடு கான்ட்ராக்ட் வேணுமா கொடுங்க, இந்த பவர் கான்ட்ராக்ட் வேணுமா கொடுங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து கறி இறக்குமதி பண்ணுமா அவருக்கு கொடுங்க. இந்த மாதிரி ஒரே ஆளுக்கு இவ்வளவையும் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான், இந்த மோடி அவர்கள் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், மோடிக்கும் அதானிக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா, ஜேபிசியில் ப்ரூவ் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் அது எப்படிலாம் வந்து ஜேபிசி சம்மந்தமான அதிர்வலைகள் நாடாளுமன்றத்தில் எப்படிலாம் எதிரொலிக்கும். கண்டிப்பாக நாடாளுமன்றம் மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் வந்து இப்போ ஜனங்கக்கிட்டே அந்த இஷ்யூ எடுத்துன்னு போகிறோம். அந்த இஷ்யூ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து மாவட்ட அளவில் வந்து எப்படி ஜனங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறது அந்த விஷயம், அதே அதையும் அடுத்த எடுத்து போகிறாங்க. இது வந்து இதோட இந்த 22 முடியாது, இது வந்து தொடரும். இனிமேல் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இது தொடரும். ஜேபிசி மட்டும் அதில் மட்டும்தானா, இல்லை 2026 கூட்டணி மாற்றுறது இல்லை அதுலேயும் காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்து நான் சொன்னேன் இல்லை சார், இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணி தொடருது. 2020 வரைக்கும் கூட்டணி தொடரும்னு இடத்துல வந்து எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னுடைய 40-45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நான் சொல்கிறேன் நான் அதை. என்ன 2026 எலெக்ஷன்
கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் இப்போ இருக்கிற மற்ற கட்சிகள் கூட இன்னும் ஒன்று ரெண்டு கட்சிகள் சேர்ந்து தான் இந்த அலையன்ஸ் இருக்கும். உங்கள் நம்பிக்கை நிறைவேற நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.